ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து டே ஃபோர் வந்து ஈவினிங் தான் வந்து காசிக்கு வந்திருக்கோம் வாரணாசி ஸ்ட்ரைட்டாக வாரணாசிக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு தான் இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து செம டிராஃபிக் எங்கே போனாலுமே வந்து நடந்து தான் போகிற மாதிரி இருக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு வேறு தெருத்துல இருந்தும் நடந்து போகிறேன் இப்போ பார்த்தியா பேக் இல்லை பார்த்தியா ஒருத்தர் நான் ஆட்டோவில் கூப்பிட மாட்டேங்க பார்த்தியா பேக் வச்சுருந்தப்போ எல்லாரும் கூப்பிட்டே இருந்தாங்க போன வீடியோல வந்து நம்ம வந்து நாட்டுக்கோட்டை சத்திரத்துக்குள்ள போயிருந்தோம் ஸோ வந்து அங்க வந்து ரூம் கிடைக்கல அதுவும் இல்லாம ரூம் கம்ஃபர்டபுளா இல்ல சின்ன ரூமா இருந்தது காமன் பாத்ரூமா இருந்தது ஸோ அந்த ரேட்டுக்கு ஈக்குவலா வெளியுள்ள ரேட் ரூமே கிடைச்சது ஸோ அதனால வந்து வெளியே ரூம் எடுத்துட்டோம் இப்போதான் ஆட்டோல வந்து பார்க்க இது வேற ஒரு சைட்ல ஃபுல்லாவே லாட்ஜ் இருக்கு ஸோ இங்க நடந்து வந்திருந்தோம் அப்படின்னா இங்க ரேட்டு கம்மியா இருந்திருக்கும் ஸோ நம்ம எடுத்தது வந்து மூணு நாளைக்கு ரூம் எடுத்திருந்தோம் ஒரு நாள் 1300 ரூபா டேரிஃபில் எடுத்திருந்தோம் ரூமு
இந்த மாதிரி போட்டிங் போனோம் அப்படின்னா வந்து அதோட டேரிஃப் தனி. ஸோ அது வந்து செம்மையாக இருக்குது. அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு ஸ்பீக்கர் செட்டப் எல்லாம் ஒரு டீமாக போயிருந்தோம் அப்படின்னா போகிறதுக்கு செம்மையாக இருக்கும். ஸோ நம்ம வந்து நாலு பேராக போனதுனால கரெக்டாக இல்லை. போனோம் அப்படின்னாலும் 4000-5000 கொடுத்து போகலாம், நம்மளோட இஷ்டம்தான். இங்க வர்றா ஹபீபி, கம் டு காசி.